மணிப்பூரில் பாஜக ஆட்சிக்கு வந்த ஓராண்டு காலத்திற்குள் பொதுமக்கள் மீது துப்பாக்கிச்சூடு, கண்டதும் சுட போலீசுக்கு உத்தரவு. பொதுமக்கள் என்ன, நான்கு கால் மிருகங்களா? மணிப்பூரில் கசகசா உற்பத்தியை நிறுத்த துடிக்கும் பாஜக அரசு. ஒரு நல்ல திட்டத்துக்கு விவசாயிகள் ஏன் அங்கே கொந்தளிக்கிறாங்க? April 27 செய்தியாளர் சந்திப்பு. போராட்டக்குழு அடுத்த நான்கு வாரங்களுக்கு போராட்டத்திலேயே ஈடுபடுறது இல்லைன்னு அறிவிக்கிறாங்க. அதே நாளில் ஆளுங்கட்சியினர் மீட்டிங் நடக்குது. சில எம்எல்ஏக்கள் பேசுனது பிடிக்காம வெளியேறாங்க. அப்படி அந்த கூட்டத்தில் அரசியல்வாதிகள் என்ன பேசினாங்க? Article 355 மணிப்பூரில் பாயுமா? அமித்ஷா மோடியின் திட்டம் என்ன? வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். மணிப்பூரில் பாஜகவின் இரட்டை எஞ்சின் வெடிக்கிறது என காங்கிரஸ் தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் தனது ட்விட்டர் பக்கத்தில் கூற காரணம் என்ன? இரட்டை எஞ்சின் என்றால் என்ன? ஐயோ, மணிப்பூரில் கலவரம் நடக்குதுங்க. ஆமாம், கலவரம் நடக்குது. 5 நாள் ஊரடங்கு போட்டிருக்காங்களாம், தொலைத்தொடர்புலாம் துண்டிச்சிட்டாங்களாம், ஃபோனு நெட்டு எதுவுமே வேலை செய்யாதான். ஆமாம், வேலை செய்யாது. இல்லை, மக்களோட வீடுகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஒன்று நைட்டாக பழங்குடியினர் பழங்குடியினர் அல்லாதவர்களுக்கு இடையில நடந்த சண்டையில் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையும் நடந்துருச்சான். ஓ, அப்படியா? சரி சரி, இவ்வளவு நடந்துருச்சு, என்ன பண்ணலாம்? இப்போது ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கலாமா? மக்கள் வந்து என்ன நடந்துக்கிட்டு இருக்கு மணிப்பூரில் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. சரியா, ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஒதுக்குங்க. நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக என்ன நடந்துக்கிட்டு இருக்கு மணிப்பூரில் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். என்ன உண்மை நிலவரங்கள் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மணிப்பூருடைய நில அமைப்பு அப்படிங்கிறதையும் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், இந்த 3 மாநிலங்களுமே அண்டை மாநிலங்கள். இப்போது இதில் வந்து கிறிஸ்டின்ஸும் முஸ்லீம்ஸும் அதிகமாக வந்து 41% வந்து அந்த ஏரியாவில் இருக்காங்க. சதுப்பு நிலங்களில் வாழக்கூடிய மக்கள் ஒரு புறம், பழங்குடியினராக தன்னை சொல்லிக்கக்கூடிய மக்கள் வந்து மலைக்கு மேலே வாங்குறாங்க. மேலே வாழக்கூடியவங்க பழங்குடியினரும் சதுப்பு நிலத்தில் வாழக்கூடியவங்க பழங்குடியினர் அல்லாதவர்கள் அப்படின்னு லிஸ்ட் எடுத்திருக்காங்க. சமீபத்தில் ஒரு April 13 மணிப்பூரில் முக்கியமான ஒரு இடத்துல ஒரு 3 தேவாலயங்கள் இடிக்கப்படுது. 3 தேவாலயங்களை ஏன் இடிக்கிறீங்க அப்படின்னு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே அரசை பார்த்து கேள்வி கேட்கும்போது, இது அரசினுடைய நிலத்தில் இருக்குது அப்படின்னு அரசு தரப்பில் பதில் சொல்கிறாங்க. மக்கள் பெரிய அளவில் போராட்டம்லாம் நடத்தலை, அதை வேடிக்கை பார்க்குறாங்க. இதுதான் இங்கே நடந்தது. மணிப்பூரில் கடந்த ஓராண்டுக்கு முன்னதாக பாஜக அரசு பொறுப்பேற்றுச்சு, கூட்டணி கட்சிகளுடைய துணையோடு. இப்போ என்னென்னா, அவங்க கடந்த 1 வருஷமாக செய்யக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது ரிசர்வ்டு ஏரியா, அதை பூரம் கைப்பற்றுவதற்கு கணக்கெடுக்கிறதுக்கான முயற்சிகளை ஃபஸ்ட்டு ஈடுபட்டாங்க. இப்போது அதை எல்லாத்தையுமே கவர்மெண்டே டேக் ஓவர் பண்ணுறதுக்கான வேலையை செய்கிறாங்க. சில இடங்களை பாதுகாக்கப்பட்ட பகுதி அப்படின்னு அறிவித்து அந்த இடத்துக்குள்ளெல்லாம் மக்களே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விதிமுறைகளும் அங்கே கட்டாயமாக விதிக்கப்படுது. குறிப்பாக சதுப்பு நில பகுதிகளில் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்தையுமே அரசு கைப்பற்றுவதற்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. அதன் அடிப்படையில் தான் முதல்ல மக்களுடைய வாழ்விடங்களை பறித்தோம் அப்படின்னா பிரச்சனை வருங்கிறதுனால முதல்ல மத ரீதியான அட்டாக் பண்ணுறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய தேவாலயங்களை இடித்தாங்க. ஒன்று, இதுக்கு வந்து குக்கி அப்படிங்கிற மாணவர் அமைப்பு மட்டும் பெரிய அளவில் அங்கே எதிர்வினையாற்றுச்சு அப்படின்னு தகவல் சொல்கிறாங்க. இந்த மாணவர் அமைப்பு மட்டும் அதுக்கு எதிராக பெரிய அளவில் அரசு நிலத்தை கையகப்படுத்துறதுக்கு பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இவங்க போராட்டம் பண்ணுற வரைக்கும் மக்களுக்கு அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற விவரம் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா அது வந்து ஒரு பள்ளத்தாக்கு மிகுந்த ஒரு ஏரியா, ஒரு மக்களுக்கு இன்னொரு மக்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி இங்கே இருக்க மாட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய நில அமைப்பு அப்படிங்கிறது சற்று வித்தியாசமானது, கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். உடனே ஒரு சில தகவல்கள் வந்து போய் சேராது. இதை பயன்படுத்தி ஒரு ஒவ்வொரு ஏரியாவையாக வந்து அந்த அரசு வந்து கைப்பற்ற நினைக்குது. இதுக்கு இடப்பட்ட கேப்பில் கடந்த January 25 பாஜக மாநில ஒருங்கிணைப்பாளர் சைல்ராம் ரமேஸ்வர் சிங் அப்படிங்கிறவர் துப்பாக்கியால் கொலை செய்யப்படுறார், சுட்டு கொலை செய்யப்படுறார். இது நடந்திருக்கு. இது நடந்து முடிஞ்சது, அதுக்கப்புறம் வந்து யார் கொன்னா விவரங்கள் எல்லாமே வந்து தீவிர விசாரணையில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு பக்கமாக, இன்னொரு பக்கம் அப்படியே மணிப்பூருடைய மக்களுடைய வாழ்வாதாரம் அப்படிங்கிறது கசகசா பயிரிடுறதுல இருக்குது.
இந்த கசகசா அப்படிங்கிறது காலாசோனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பனமழை கொட்டக்கூடிய ஒரு பயிர் இது. ஆனால் இது ரொம்ப வந்து கம்மியான காசுக்கு பயிரிட்டு கம்மியான காசு அவங்களுக்கு வந்து எடுத்து அதை பெரு முதலாளிகளுக்கு பெரிய பெரிய கார்ப்பரேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொள்ளை லாபம் சம்பாதிக்கிறதுக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்கங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இந்த பாப்பி செடியிலிருந்து தான் அந்த கசகசா அப்படிங்கிற ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறாங்க மிசோரம் இது மணிப்பூரில் இருக்கக்கூடிய மக்கள். காபி செடியை வளர்க்குறதுனால கொள்ளை லாபம் பார்க்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்கள்டிருந்து அரசு அதை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு அரசுக்கும் கார்ப்பரேட்டுக்கும் இடையில வந்து கம்யூனிகேஷன் வச்சுக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடும் போது இடையில வேலையாளா மட்டும் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய 600 ஏக்கர் நிலங்களை வாழ்விடங்களில் பறிக்கிறதுக்கான வேலையை செய்கிறாங்க அரசுன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. மலையில் கசகசா பயிரிடுறதுனால 6000 ஏக்கரில் பயிரிடுறாங்க. இந்த 6000 ஏக்கரில் பயிரிடக்கூடிய இடங்களை பூராமே அரசு கையகப்படுத்துறதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு ஒரு தகவல். இது தவிர்த்து அந்த மக்களுக்கு வேறு ஒரு வேலையை என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு தோட்டக்கலை பயிற்சி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு வேறு ஒரு வேலைக்கு நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சத்தமே இல்லாமல் அந்த பயிற்சிகள் கொடுக்கக்கூடிய வேலைகளும் புதிய திட்டங்கள் கொடுக்கக்கூடிய வேலைகளையும் மலைப்பாகான இடங்கள்லேருந்து நீங்கள் கீழே இறங்கி வாங்க அப்படிங்கிறதுக்கான முயற்சிகளையும் அரசு தீவிரமாக சில திட்டங்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. நல்ல சில திட்டங்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறதையும் சொல்ல வேண்டியது இருக்குது. அந்த நிலத்தெல்லாம் குத்தகைக்கு அந்த நிலத்தெல்லாம் ஆக்குப்பை பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன்ல, அப்படி ஒரு சில பேர் வந்து தெரியாமல் தன்னுடைய பண கஷ்டத்துக்காக எழுதி கொடுத்துட்றாங்க. அப்படி எழுதி கொடுக்குறவங்கள்ட்டேருந்து அதை குத்தகைக்கு அவங்கள்ட்டையே விட்டு அவனையே இருந்துக்கோ ஆனால் நிலத்தை மட்டும் எழுதி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்டே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்டருந்து நிலங்களை கொடுக்குறாங்க. இதை மற்ற மக்கள்லாம் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே கொடுக்காதரா அப்படின்னு சொன்னாலும் அவனுடைய சூழ்நிலை கருதி அவன் அந்த நிலத்தை கொடுத்துட்றான். இப்படி ஆங்காங்கே வந்து அரசு நிலங்களாக அது மாற்றப்படுது. ரொம்ப காலத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சொந்த நிலங்கள் எல்லாத்துலேயுமே இப்போ மக்கள் குத்தகைக்கு வாழக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாமே மணிப்பூரில் தான். கலவரத்தை மட்டும் நம்ம பார்க்குறோம், கலவரத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. கவர்மெண்ட் சைடில் என்ன பிரச்சனை அப்படின்னா பிடபிள்யூபி இந்த விற்பனை மசோதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாக்கல் பண்ணுறது மூலிமா கூட்டணி கட்சிகளுக்கும் இவங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த பிரச்சனை எப்படி தீவிரமாக மாறுது அப்படிங்கிறதையும் கவனிக்கணும். 2 மே மணிப்பூருடைய முதல்வர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார் பிரேன் சிங். என்னென்னா மியான்மர்லேருந்து அதாவது 2020-21 மியான்மரில் வந்து பெரிய அளவில் பிரச்சனை நடந்துச்சுல, அப்போது மியான்மர்லேருந்து நம்ம நாகாலாந்து அருணாச்சல் பிரதேஷ் அதுக்கப்புறம் வந்து மிசோரம் மணிப்பூர் பக்கம்லாம் வந்து மக்கள் வந்தாங்கல்ல, அப்படி வந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா புலம்பெயர்ந்து வந்த மக்கள்கிட்ட வந்து ILP ஆவணம் வந்து கண்காணிப்பு வந்து நடத்தணும், இதில் வந்து மணிப்பூர் மிசோரம் மேகாலயா தான் ரொம்ப முக்கியமான மாநிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு. ஃபேஸ் ரீடிங் அதாவது மக்கள்கிட்ட வந்து டைரெக்டாக வந்து யார் யாரெல்லாம் புலம்பெயர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீடிங்கும் எடுக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 2000 மியான்மர் நாட்டினர் இந்த நம்ம மாநிலத்தில் தான் வந்திருக்காங்க. அதில் வந்து முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி எதுன்னு பார்த்திங்கன்னா சுராசன்பூர் அப்படின்னு. இந்த சுராசன்பூர் அப்படிங்கிற இந்த மாவட்டம் தான் பெரிய அளவில் மணிப்பூரில் இன்றைக்கி வன்முறை நடக்கிறதுக்கு நடந்த இடம், பெரிய அளவில் மக்களால் மக்கள் பாதிக்கப்பட்ட ஒரு இடம்னு சொல்லலாம் இந்த சுராசன்பூர் அப்படின்னு. இந்த சுராசன்பூர் அப்படிங்கிற இடத்துல தான் பெரிய அளவில் ப்ராப்ளம் இருக்குது. இப்போது இந்த ILP அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இந்த ILP அப்படிங்கிறது இன்னர் லைன் பெர்மிட் ஆவணம் அப்படிம்பாங்க. இப்போது ஒரு மாநில வேறு ஒரு நாட்டிலேருந்து இங்கே வர்றாங்க அப்படின்னா அவங்கள அந்த எல்லையோரத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா அருணாச்சல பிரதேசம் நாகாலாந்து மிசோரம் மணிப்பூர் மியான்மர் இந்த மியான்மர்லேருந்து வந்தவங்க எல்லாருமே இந்த 4 மாநிலங்கள் எல்லையோர மாநிலங்கள் எல்லாமே இந்த ILP ஆவணம் மூலிமா கண்காணிப்பு அவங்கள வந்து கணக்கெடுக்கக்கூடிய வேலையை செய்வாங்க. 2020 மணிப்பூரில் இந்த திட்டம் அமலில் இருக்குது. இதன் கீழே தான் எல்லாருமே மக்கள் எல்லாமே வர்றாங்க. இப்போது அந்த வெளிநாட்டிலேருந்து வர்றாங்கல்ல மியான்மர்லேருந்து வர்றாங்கல்ல அவங்க எல்லாருக்குமே இந்த சதுப்பு நில பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே தங்களுடைய நிலத்தை வந்து வித்துடுறாங்க. ரெண்டாவது அங்கேருந்து வர்றவங்க மியான்மர் நாட்டிலேருந்து வந்து இங்கே குடிபெயர்றதுக்காக வரக்கூடிய புலம்பெயர் பணியாளர்களுக்கு இந்த மணிப்பூரில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து திருமணம் நடைபெறுது. அப்போ திருமணம் நடைபெறும் போது இவங்களுடைய சொத்து அவங்களுக்கு போயிடுது. இப்படி அப்படி பண்ணும்போது இந்த ILP ஆவணம் அப்படிங்கிறதே செல்லுபடி ஆகுமா இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு பெரிய அளவில் குழப்பம் இருக்கிறதுனால அரசு டோட்டலாக மக்கள்கிட்ட இருந்து எல்லா நிலங்களையுமே வாங்கிறதுக்கான முயற்சி பண்ணுறாங்க. அப்படி நிலங்கள் பிரியக்கூடாது அப்படிங்கிறதுனால அரசு எடுக்கக்கூடிய முயற்சி அப்படின்னு சொல்லப்படுது. இவ்வளோ பிரச்சனை வந்து மணிப்பூரில் இருக்குது ரைட்டா. அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேரடியாக விஷயத்துக்கு வருவோம். 34 அங்கீகரிக்கப்பட்ட பழங்குடியினர் மணிப்பூரில் இருக்காங்க. இதில் இந்த மெய்தி அப்படிங்கிற இந்த பழங்குடியினர் இல்லாதவங்க தன்னை பட்டியலிடப்பட்ட அந்த பழங்குடியினர் பட்டியலில் சேருங்க, குறிப்பாக ST பட்டியலில் எங்களை சேருங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை கடந்த 2013 வச்சுக்கிட்டு இருக்காங்க.
இந்த கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லி தான் பாஜக மற்றும் கூட்டணி கட்சியினர் மணிப்பூர் மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சியில் வந்து உட்கார்றாங்க. அரசு இவங்களை நாங்கள் உங்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்த்துடுறோம் அப்படின்னு சொல்லி நல்லா புரிஞ்சுக்கோங்க. மலைப்பகுதியிற்கு மேலே இருக்கிறவங்க அந்த 34 பழங்குடியினர் மக்கள் இருக்காங்கல்ல, 36 குழுக்கள், அவங்க எல்லாமே மலைப்பகுதிக்கு மேலே இருக்காங்க. இந்த சதுப்பு நிலங்களில் இருக்கக்கூடிய உங்களை ஃபஸ்ட்டு வந்து ஆக்குப்பை பண்ணி அவங்கள வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்கக்கிட்டேருந்து இடத்துக்கக்கூடிய நிலத்தையெல்லாம் பறிக்கணுங்கிறது தான் அரசினுடைய நோக்கமாக இருக்கிறதா சொல்லப்படுது. இப்போது இவங்களுக்கு வந்து அதுக்குண்டான வாய்ப்பை கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, நான் அவங்கள பழங்குடியினர் பட்டியலில் சேர்த்துடுறேன்னு சொல்லிட்டு ஆளக்கூடிய பாஜக அரசு ஒரு வாக்குறுதி கொடுக்குது. இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க தான் இந்த ஆட்சம். ஆட்சம்னா யாருன்னா பழங்குடியின மாணவர் சங்கம். இந்த மாணவர் சங்கம் தான் இவங்களுக்கு இந்த பழங்குடியினராக இவங்களுக்கு இந்த மெய்தியின மக்களுக்கு வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, எஸ்டி அந்தஸ்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்துகிறாங்க. இந்த போராட்டத்தில் இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி, அதாவது கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி, ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடக்குது. அந்த செய்தியாளர் சந்திப்பை யார் நடத்துகிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மெய்தி சமூகத்தும் இந்த போராட்டம் பண்ணாங்கல்ல, எஸ்டி அந்தஸ்து வேணும்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்கல்ல, என்னைய பழங்குடியினர் பட்டியலில் சேர்த்துக்கோங்கன்னு சொல்லி போராட்டம் பண்ணுறாங்கல்ல, அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு செய்தியாளர் சந்திப்பை வைக்கிறாங்க. அடுத்த 4 வாரங்களுக்கு நாங்கள் எந்த விதமான போராட்டத்திலையுமே ஈடுபடுறதா இல்லை அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்குது மணிப்பூரில், அது செய்தியாக வந்திருக்கு. அதே 27ஆம் தேதி ஒற்றுமை அணிவகுப்பு பேரணி நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பு கிளம்புது. அந்த குரூப்பு தான் இந்த ஆட்சம் குரூப்பு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பழங்குடியின மாணவ சங்கம் இருக்காங்கல்ல, இவங்க வந்து இந்த பழங்குடியின அல்லாத மெய்தி சமூகத்தில் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அரசு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு கோபத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒற்றுமை அணிவகுப்பு பேரணி நடத்துறதுக்கு அனுமதி வாங்குறாங்க காவல்துறை. இது எல்லாத்தையுமே இன்டெலிஜென்ஸ் பியூரோ வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க, உளவுத்துறை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. காவல்துறை இதுக்கு அனுமதி ஏன் கொடுத்தது அப்படிங்கிறது தான் கேள்வி. ஒற்றுமை அணிவகுப்பு பேரணி நடத்துறதுக்கு காவல்துறை ஏன் அனுமதி கொடுக்குது அப்படின்னு. இதே ஏப்ரல் 27ஆம் தேதி அங்கே ஒரு பெரிய அளவில் ஒரு மீட்டிங் நடக்குது. என்ன அப்படின்னா, பாஜகவினுடைய மாநில பாஜக பிரிவு மீட்டிங் நடக்குது. இங்கே எங்கே அப்படின்னா, முதல்வரும் அந்த வந்து அதில் கலந்துக்கிறாரு, அதுக்கப்புறம் முக்கியமான அமைச்சர்களும் அந்த இடத்துல கலந்துக்கிறாங்க. அதில் என்னென்ன விஷயங்கள் விவாதிக்கப்பட்டது, எதுக்கு என்ன நோக்கத்துக்காக அந்த மீட்டிங் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டது அப்படிங்கிற விவரம் தெரியல. ஆனால் மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கும் போதே மொத்தம் 3 அமைச்சர்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளிநடப்பு செய்கிறாங்க. அதில் இந்த தோக்சோம் ராஜேஷ்யாம் அப்படிங்கிறவர், கரண்ஷியாம் அப்படிங்கிற சுற்றுலாத்துறை அமைச்சர், இவங்கள்லாம் வந்து ஏப்ரல் 17ஆம் தேதியே வந்து இந்த போஸ்டிங்லேருந்து நாங்கள் விலகிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஜக ஆட்சியை விட்டு ரிசைன் பண்ணிட்டு வெளியில் வர்றாங்க. மொத்தம் 3 பேர் இந்த மாதிரி வெளியில் வந்ததுனால பெரிய அளவில் அரசுக்கு நெருக்கடி இருக்குது. ஏற்கனவே கூட்டணி கட்சியினுடைய சப்போர்ட்டோட தான் நம்ம உள்ளே இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மணிப்பூரில் இந்த மாதிரியான பிரச்சனைகளும் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த மீட்டிங்கில் வேறு சில விஷயங்கள் விவாதிக்கப்பட்டதா சொல்லப்படுது. இதுவும் ஏப்ரல் 27ஆம் தேதி தான் நடந்ததாக சொல்லப்படுது. இப்படி இந்த ஆட்சியாளர்களுக்கு இடையிலையும் சில பிரச்சனைகள் இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இது எல்லாமே நடந்து முடிஞ்சது ஏப்ரல் 27. அதுக்கப்புறம்தான் இவ்வளோ பெரிய கலவரம் நடந்திருக்கு, ரைட்டா? இந்த கலவரத்தில் யார் எதை மையப்படுத்துகிறாங்க அப்படின்னா, புலம்பெயர்ந்தவர்களை பற்றி பேசலை. மணிப்பூரில் ரொம்ப காலம் மியான்மர்லேருந்து இங்கே வந்தவங்க வந்து குடிபெயர்ந்தவங்களை பற்றி பேசலை. அரசு நிலங்களை வந்து அரசு நிலங்களாக ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக பொதுமக்கள்கிட்ட இருந்து நிலங்களை கையகப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற விஷயம் வெளியில் வரலை. கசகசா அப்படிங்கிற ஒரு உற்பத்தி பண்ணுறாங்க, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலங்கள் எல்லாத்துலேயுமே கசகசா உற்பத்தி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து அந்த இடத்துல தடை விதிக்குது. அப்போது விவசாயிகள் பெரிய அளவில் போராட்டம் பண்ணுறாங்க. எங்கள் மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் கசகசா ஏன் பயிரிடுற அப்படிங்கிற ஒரு கேள்வி. அது வந்து போதைப்பொருள் தயாரிக்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க, அதனால் நீ கசகசாவே தயாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அரசு அறிவுரை சொல்லுது. உடனே இந்த விவசாயிகள் எல்லாமே, எனக்கு வாழ்வாதாரமே இந்த கசகசா தயாரிக்கிறது தான், அப்போது இதை ஏன் நீ தயாரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. யார்? அந்த பழங்குடியின மக்கள். 34 சமூகத்தினர் இருக்காங்க இல்லையா, பழங்குடியின சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட சமூகம், அவங்க எல்லாமே போராட்டம் பண்ணுறாங்க. இது எல்லாமே இந்த கலவரங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி நடந்தது. அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா, அந்த சதுப்பு நில பகுதியில் வாழ்ந்தாங்கல்ல பழங்குடியின அல்லாதவர்கள், அவங்களுடைய வசிப்பிடங்களை டேமேஜ் பண்ணாமல் அவங்களுடைய மதத்தை அட்டாக் பண்ணுற மாதிரி தேவாலயங்கள் இடிக்கப்படுது. இவ்வளவும் நடந்து இது ஒட்டுமொத்த கோர்வையாக நான் அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் எதை கூடனாலும் எதை வேணாலும் நீங்கள் கம்பைன் பண்ணிக்கோங்க.
ஒன்று, இந்த ரெட்டை என்ஜின் சொல்லிட்டு ஜெயராம் ரமேஷ் சொன்னாருன்னு சொன்னால ஆரம்பிக்கும் போது, இந்த ரெட்டை என்ஜின் என்ன அப்படின்னா, ஒன்று கசகசா உற்பத்தியை நிறுத்து, அதை நான் கார்பரேட்டு கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற என்ன படா என்னன்னு நமக்கு தெரியாது. ரெண்டாவது ஐபிஎல் ஆவணம், குடியுரிமை பிரச்சனை, அது வந்து மலைக்கு கீழே இருக்கிறவன் வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய நிலத்தை பூரா ஆக்குபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசினுடைய எண்ணம். அப்போது நிலத்தை அபகரிக்கணுங்கிறது ஒட்டுமொத்த எண்ணப்பாடு. இது எல்லாத்தையுமே அரசு தனக்கு சாதகமாக மாற்றிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடும் போது தான் இந்த பழங்குடியினர் அல்லாதவர்களுக்கு இடையில் ஒரு சின்ன காயின் ஒன்று இருக்குது, அதுதான் இந்த எஸ்டி அப்படிங்க பட்டியலின பழங்குடியினர் அந்தஸ்து. ஒரு குரூப்பு கேட்குறாங்க, இன்னொரு குரூப்பு இல்லை இவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா என்னுடைய உரிமை பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு பொய்யான ஒரு மாயையில் அவங்க போய் சிக்கி தவிக்கிறாங்க. இப்படி இந்த ஒரு சின்ன காயினை பயன்படுத்தி ஒரு பெரிய அளவிலான வன்முறையே அங்கே வெடிக்கிறதா சொல்லப்படுது. இதில் எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நடந்ததை உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் வந்து பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. இதுக்கு இடப்பட்ட கேப்பில் நான் அவன் சொல்லியிருந்தேன், ஆர்டிக்கல் 355 அப்படிங்கிறது நடைமுறைப்படுத்தப்படுமா அப்படின்னு. ஆர்டிக்கல் 355 அப்படிங்கிறது சட்டம் ஒழுங்கு அந்த மாநிலத்தில் சரியாக இல்லை அப்படிங்கும்போது ஆளக்கூடிய அரசே வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டே அதை டேக் ஓவர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு போச்சு, அதை நாங்கள் டேக் ஓவர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா முடிவுகளுமே அந்த மாநிலத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து முடிவெடுப்பாங்க, அதாவது யூனியன் கவர்மெண்ட் அந்த முடிவெடுப்பாங்க. ஆர்டிக்கல் 356 ஒன்று இருக்குது, அதை என்ன பண்ணும் அப்படின்னா டோட்டலாக வந்து ஆட்சியவே கலைச்சிட்டு புதுசாக வந்து ஒன்று உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் வந்து நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தின்கிட்ட பாஜாக்கிட்ட முன்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அத்திரங்கள். இதில் எதை பயன்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறது தெரில. சற்று கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எனக்கு கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னா, அசுடோஸ் சின்ஹா அப்படிங்கிற ஒரு நபர், அவர் வந்து ஏடிஜிபி இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் வந்து இருக்கார். அவரை வந்து பார்த்திங்கன்னா மணிப்பூருக்கு வந்து அனுப்பிச்சிருக்காங்க. சட்டம் ஒழுங்கு வந்து சீர்கட்டு போயிருக்கு, அங்கே போய் நேரடியாக போய் பார்த்து டோட்டலாக வந்து கண்ட்ரோல் சார்ஜ் எடுத்துக்கோங்க, அங்கே வந்து ரிப்போர்ட் கொடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூனியன் கவர்மெண்ட் வந்து உள்துறை அமைச்சகம் கேட்டதாக வந்து தகவல் போயிருக்கு. இந்நேரம் வந்து அஜிதாஸ் சின்ஹா வந்து அந்த இடத்துக்கு போயிருப்பார், அங்கே வந்து சட்டம் ஒழுங்கை சீர்படுத்துறதுக்கான வேலையை அவர் செஞ்சுருப்பார். கிட்டத்தட்ட ஒரே நாள் நைட்டில் வந்து மக்களுடைய அந்த நிலங்கள் எல்லாமே சூறையாடப்பட்டிருக்கு. நிலங்கள் சூறையாடப்பட்டிருக்குங்கிறத விட வாழ்விடங்களை அவங்களுக்கு அவங்களே எரிச்சுக்கிட்டதா செய்தி பரவுது. இந்த செய்திகள் எல்லாத்துலேயும் உள்ளே இருக்கக்கூடிய உள்நோக்கம் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் யோசிச்சு பார்க்க. அப்புறம் கர்நாடகாவில் எலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குங்க, மறந்துடக்கூடாது. இப்போது மணிப்பூரில் வந்து இப்போ இந்த 3 எம்எல்ஏக்கள்லாம் ராஜினாமா பண்ணுறாங்க, கூட்டணி கட்சியினர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்கன்னு சொன்னால, அப்போது மணிப்பூரில் ஆளக்கூடிய பாஜக அரசு தான் இங்கே ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்குது. திடுதுப்புனு மணிப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி கட்சியினர் வந்து கொடுக்கக்கூடிய ஆதரவை வாபஸ் வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த கர்நாடக சட்டப்பேரவை தேர்தல் வந்து 10 நடக்குது, அதில் ஓட்டு போடக்கூடிய மக்கள் என்னது இது மணிப்பூரில் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து நடந்துக்கிட்டு இருக்குது, ஆட்சி கவிழ்ப்பா, அங்கே பிஜேபி ஆட்சி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாங்கன்னா கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் யாருக்கு ஓட்டு குத்துறது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சிந்திக்க தான் செய்வாங்க அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லாமல் இருக்க முடியல. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இதில் எது நல்லது கெட்டது அப்படிங்கிறதையும், எது சரி தவறு அப்படிங்கிறதையும், எது நாட்டுக்கு நல்லது கெட்டது அப்படிங்கிறதையும் மக்களாகிய நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பகுத்தறிவை பயன்படுத்தி சிந்திச்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. உங்களுக்காக சிந்திக்கக்கூடிய இந்த சேனலையும் அப்பப்போ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.